தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார். அப்போது அவர் பேசுகையில், பாஜக அரசு கடந்த 9 ஆண்டுகளாக ஏழை மக்களின் நலனுக்காக இடையராது உழைத்து வருவதாகவும், பாஜக மீது தெலுங்கானா மக்கள் நம்பிக்கை வைத்து 5 ஆண்டுகாலம் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றும், அப்போது மக்களிடம் இருந்து மற்ற கட்சிகள் கொள்ளையடித்ததை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம் எனவும் அவர் கூறினார். புதிய உட்புற வடிவமைப்பு அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் ஸ்லீப்பர் பெட்டிகள் மாதிரி புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த புதிய அம்சங்களுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் 2024 மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு பயிற்சி நகரமான ராஜஸ்தானின் கோடாவில் இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்த சிலர் தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாணவர்கள் தற்கொலைகளை தடுப்பதற்காக உம்மீட் என்னும் வழிகாட்டு வரைவை மத்திய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அந்த வரைவில் மாணவர்களின் நலம் சார்ந்த பல்வேறு வழிகாட்டுதல்கள் இடம்பெற்றுள்ளன. வடக்கு சிக்கிம் பகுதியில் உள்ள லோனாக் ஏரி பகுதியில் இன்று திடீர் மேக வெடிப்பு நிகழ்ந்தது. இதனால் லாக்சென் பள்ளத்தாக்கின் டீஸ்டா ஆற்றின் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அங்குள்ள இராணுவ அலுவலகங்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதில் 23 பணியாளர்கள் மாயமாகினர். வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மாயமானவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கவுஹாத்தி பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் திடீர் மேக வெடிப்பால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சிங்தம் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களையும் வெள்ள நிலவரத்தையும் மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் தமங் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். சிக்கிம் மாநிலத்தின் சிங்டாமில் மேக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய 7 பேரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். காங்டாங் பகுதியில் ஒரு குழுவும் மேற்கு வங்கத்தில் உள்ள சிக்கிம் பகுதியில் 2 குழுக்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையை சுற்றி பார்க்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையை பார்வையிட விரும்பும் பள்ளி நிர்வாகம் tnrajbhavan.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தங்களது பார்வை தேதியை தேர்வு செய்து சுற்றுலாவுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என ஆளுநர் மாளிகை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன் ஆகியோர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி பதிவிட்டுள்ளார். பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா சிலையை அமைத்தே தீர்வேன் என்று சபதமேற்று பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா, தேகம் விழுந்தாலும் தேசிய கொடி விழாமல் காத்த திருப்பூர் குமரன் ஆகியோர் நினைவை போற்றி வணங்குவதாக அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய மருத்துவ கல்லூரிகளை தொடங்குவது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பினை உடனடியாக நிறுத்தி வைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் புதிய மருத்துவ கல்லூரிகளை தொடங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அவதூறு பேசியதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுருவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தனியாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி தான் பேசியதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என குமரகுருவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக அமைக்கும் கூட்டணி 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை பெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி தொகுதியில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தொகுதி நலனுக்காகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்ததாகவும், கூட்டணி முறிவு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செங்குட்டுவனின் 2 மகன்கள் மகளுக்கு தலா 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருச்சி மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 1996 முதல் 2001 வரை கால்நடைத்துறை அமைச்சராக இருந்த செங்குட்டுவன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவரது மகன்கள் பன்னீர்செல்வம், சக்திவேல் மற்றும் மகள் மீனாட்சி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற உணவுகள் கண்டறியப்பட்டு 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
பொதுமக்களுக்கு தரமான பாதுகாப்பான உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் சார்பாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உணவின் தரம் குறித்த புகார்களை TN ஃபுட் சேஃப்டி கன்சூமர் ஆப் வாயிலாகவும் 944442322 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் வாயிலாகவும் பதிவு செய்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் அரசின் திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பு அனைவருக்கும் சமமாக சென்றடையும் எனவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு இயக்ககம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு எந்த அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது அரசின் தனிப்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்பதால் இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். சென்னை ஆற்காடு சாலையில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் அனைத்தும் ஒரு வாரத்தில் முடிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோடம்பாக்கம் முதல் போரூர் வரையில் மெட்ரோ ரயில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மெட்ரோ பணி மற்றும் மழை காரணமாக சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஆற்காடு சாலையில் வடபழனி, சாலிகிராமம், சாலிகிராமம் கிடங்கு, வளசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், காரம்பாக்கம் மற்றும் ஆலப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் ஒரு வாரத்தில் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி மற்றும் அவரது மனைவிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 9ஆம் தேதி இவர்கள் இருவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் கும்பகோணத்தில் 13 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெங்கு அறிகுறிகளுடன் மேலும் 51 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெங்கு பாதிப்பு தொடர்ந்து உயர்வதால் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் சிகிச்சை சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சிக்கு தடை கோரியும் தென்பண்ணை நதிநீர் ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆணையம் அமைக்கும் விவகாரத்தில் உரிய பதிலை அளிக்க மத்திய அரசுக்கு ஒரு வாரம் அவகாசம் அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நில மோசடி வழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ், முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவி, துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ், நாடாளுமன்ற உறுப்பினர் மிசா பார்தி ஆகியோர் தில்லி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவர்கள் அனைவருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாணத்தில் 19 அடி உயரத்தில் இந்திய சட்ட மேதை அம்பேத்கரின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா வருகிற 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சிலைக்கு சமத்துவத்தின் சிலை என பெயரிடப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் அமைந்துள்ள வல்லபாய் படேல் சிலையை வடிவமைத்த சிற்பி ராம் சுடார் என்பவர்தான் இந்த சிலையையும் உருவாக்கியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரஜௌரி மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி வேட்டையில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதன் தொடர்ச்சியாக குல்காம் மாவட்டத்தின் குஜார் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்து வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வணிக வளாகம் ஒன்றில் மர்ம நபர் ஒருவர் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டார். இதனால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இயக்குனர் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் தற்காலிகமாக தலைவர் 170 என்று அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே உள்ளது. இந்த படம் திருவனந்தபுரத்தில் இன்று பூஜையுடன் தொடங்கியது. இந்த பூஜையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் டி கே ஞானவேல், நடிகை மஞ்சு வாரியர், விஜே ரக்ஷன் ஆகியோருடன் ஒளிப்பதிவாளர் எஸ் ஆர் கதிர், மேக்கப் கலைஞர் ரஷீத் உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் நாளை முதல் வருகிற நவம்பர் 19ஆம் தேதி வரை ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் நடைபெறவுள்ளது.
சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதற்காக இந்திய அணி மற்றும் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். வருகிற 8ஆம் தேதி முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. 2023 ICC உலகக்கோப்பை நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்திய அணியின் முன்னாள் தொடக்க வீரர் வீரேந்திர சேவாக், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு அணிகள்தான் அரையிறுதிக்கு முன்னேறும் என்று தெரிவித்துள்ளார். வில்வித்தை காம்பவுண்ட் கலப்பு குழு காலிறுதிப் போட்டியில் இந்தியா மலேசியா மோதின. பரபரப்பாக நடந்த இப்போட்டியில் 158-155 என்ற புள்ளி கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் வில்வித்தை காம்பவுண்ட் கலப்பு குழு அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இந்திய அணியின் பிரவீன் ஜோதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுத் தொடரின் கபடி ஆடவர் பிரிவு போட்டியில் இந்தியா தாய்லாந்து அணிகள் மோதின. இதில் 63-26 என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் 16 தங்கம், 26 வெள்ளி, 29 வெண்கலம் என மொத்தம் 71 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4ஆம் இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்றுள்ள அதிகபட்ச பதக்கங்கள் இதுவாகும். சையது முஸ்தாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் தொடருக்கான தமிழ்நாடு அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் சுந்தர் தலைமையிலான இந்த அணியில் சாய் சுதர்சன், ஜெகதீஷன், விஜய் சங்கர், நடராஜன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறித்துள்ளது.